My name is Priya. I work in Dubai and I have a question. It's about a myth that I heard from a few friends about Islam. It's about marriage basically. Is it true that a Muslim can only marry a girl younger? சகோதரி கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒரு முஸ்லிம் ஆண் இளமையான வயதில் குறைந்த பெண்ணை மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும் என்பது உண்மையான விடயமா என்று கேட்கின்றார். எங்கள் நேசத்துக்குரிய இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 25வது வயதில் தனது முதல் மனைவியாக ஹதிஜா நாயகி அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்போது ஹதிஜா நாயகி அவர்களின் வயது 40 ஆகும். எனவே நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஹதிஜா நாயகி அவர்கள் 15 வருடங்கள் வயதில் மூத்தவர். ஆகவே இளமையான பெண்ணை மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும் என்ற எந்த ஒரு கருத்தும் இல்லை. மாறாக நீங்கள் மார்க்க நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற வசனம் காணப்படுகின்றது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களின் வாழ்க்கை துணையை பார்க்கும் போது 4 விடயங்களை பார்க்க வேண்டும். அழகு, செல்வம், குடும்ப பாரம்பரியம், மார்க்க நல்லொழுக்கம். எனவே இவற்றில் முதன்மையானது மார்க்க நல்லொழுக்கமாகும். ஆகவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா நாயகி அவர்களிடம் மார்க்க நல்லொழுக்கத்தை கண்டார்கள். அதனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா நாயகி அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். எனவே முதன்மையானது மார்க்க நல்லொழுக்கம் சகோதரி. ஓகே, தேங்க்ஸ், தட்ஸ் ஆல். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம்.